ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் பயணம் வித் பாண்டியன். விசேஷமான வீடியோல தான் நான் உங்களை சந்திக்க போறேன். அதில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வருஷத்தில் 365 நாளுமே தண்ணி வந்து ஒரு ஊற்றுலேருந்து வந்துக்கிட்டு இருக்கு. அந்த தண்ணியை தான் இந்த மக்கள் வந்து தங்களோட குடிநீராக பயன்படுத்துகிறாங்க. இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட அந்த மாவட்டத்தோட கலெக்டர் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த தண்ணியை எடுத்து லேபுக்கு டெஸ்ட்டுக்காக அனுப்பிச்சிருக்காங்க. அந்த டெஸ்ட்டில் பார்த்திங்கன்னா, மற்ற வாட்டர் மாதிரி இல்லாமல் இதில் நிறைய தாது பொருட்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட்டில் வந்திருக்கு. அதனால் இந்த மக்கள் வந்து ரொம்ப கொடுத்து வச்சவங்க தான் சொல்லுவேன். ஏன்னா நிறைய நோய்களுக்கு இந்த தண்ணீரை குடித்தா தீரும் அப்படின்னு அவங்க நம்பிக்கையாக இருக்குது. முக்கியமாக கல் பிரச்சனை, அவங்க வயிற்றில் வளரக்கூடிய கல், அதெல்லாம் இந்த தண்ணீர் குடித்தா சரியாயிருது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இந்த தண்ணியை அந்த இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா, ஒரு மலை அடிவாரத்துக்கு கீழே தான் இருக்குது. அதை தான் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போயிட்டு இருக்கோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டிங்கன்னா பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க. காய்ஸ், அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த காட்டுக்குள்ளே தான் போய் ஆகணும். இந்த காட்டை தாண்டி அங்கே பின்னாடி ஒரு மலை இருக்குது பார்த்திங்களா, அந்த மலைக்கு பேர் ஊரல் மலை. அது கீழே தான் அந்த ஊற்று இருக்குது. அந்த ஊர் மக்கள்லாம் அந்த தண்ணியை தான் எடுத்து குடிச்சிட்ருக்காங்க. அதை தான் நம்ம பார்க்க போயிட்டுருக்கோம். இந்த காடை தாண்டி தாங்க நம்ம போகணும் அந்த இடத்துக்கு. நம்ம ரொம்ப தூரம் பயணம் பண்ணி அந்த இடத்துக்கு போகணும். இந்த இடத்த பற்றி நான் கூகுளில் சர்ச் பண்ணி தேடிட்டு இருக்கும்போது, இந்த தண்ணியை பற்றி இஸ்ரேல் நாட்டு புத்தகத்தில் இடம் பெற்றிருக்கு. புதுக்கோட்டை மாவட்டத்தில் நார்த்தாமலை அந்த மலை பக்கத்தில் ஒரு சின்ன கிராமம் தான் ஊரப்பட்டி. அங்கே தான் ஊரல் மலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மலை இருக்குது. அதுக்கு கீழே தான் இந்த ஊற்று தண்ணி வந்து ரொம்ப ஃபேமஸாக இந்த ஊர் மக்களுக்கு கிடச்சிட்ருக்கு. அதை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண தான் வந்திருக்கோம். சரி, வாங்க அந்த இடத்த நோக்கி நம்ம போகலாம். பக்கத்தில் வந்துட்டோம். இதுதான் மலை. கைஸ், இந்த ஊரல் மலை பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த காட்டிலேருந்து இந்த மலையை தாண்டி அந்த சைடு தான் இருக்குது. இப்போ நம்ம மலையில் ஏறிட்டுருக்கோம். கைஸ், அங்கே ஒரு ஈஃபில், அங்கே ஒரு டவர் தெரியுது பார்த்தீங்களா, அதான் நார்த்தாமலை. இப்போ நம்ம ஊரல் மலையில் தான் நின்றுட்டுருக்கோம். பார்த்திங்கன்னா, இந்த செடி பார்க்குறீங்களா, இந்த செடியோட பேர் பார்த்திங்கன்னா அரளி செடி. ஆக்சுவலாக இது வந்து ஒரு விஷ செடி. இதை சாப்பிட்டு இங்கே நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா காய்ஸ், அந்த மலை மேலே பார்த்திங்கன்னா நிறையா ஆடு நிற்கிது. அங்கே நிறையா குரங்கெல்லாம் இருக்குது பாருங்கள், ஆடு கத்திட்டுருக்கு. அப்போ கண்டிப்பாக அங்கே மேலே ஆள் இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். நிறைய ஆடு அங்கே நின்று மேய்ஞ்சிட்ருக்கு. இறங்க ஆரம்பிச்சிட்டோம் பாருங்கள் கீழே. அங்கே ஒரு அண்ணன் ஏதோ மரத்துலேருந்து வெட்டிகிட்ருக்காங்க. அவங்கள்ட்ட கேட்கலாம், இந்த ஊற்று எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட கேட்கலாம். தலைவெட்டிக்கிட்டு இருக்காங்க ஆட்டுக்கு. அவங்கள்ட்ட கேட்கலாம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஐயா, இங்கே இந்த ஊரல் வருதுன்னு சொல்கிறாங்களா, அது எங்கெங்க ஐயா இருக்குது? ஊரல் கைஸ் பார்த்தீங்கன்னா, அங்கே ஒரு குளம் மாதிரி தெரியுதுல, அது பக்கத்தில் தான் அந்த ஊற்று இருக்குது. அதுக்கு பேர், இந்த மலைக்கு பேர் ஊரல் மலை. அந்த ஊர் மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே தண்ணி எடுத்துகிட்டு இருக்காங்க. நம்ம இப்போ அங்கே தான் போகிறோம். சரி, வாங்க சீக்கிரமாக அந்த இடத்துக்கு போகலாம்.
குடிச்சு பாருங்க. ஆயிரம் அடி போட்டீங்கன்னா அந்த மாதிரி தண்ணி இல்லை, பாறையிலேயே வருது தண்ணி. மழையை பாரு அங்கிட்டு, அந்த மழையை பார்த்து காமி, இந்த மழையில் தண்ணி ஊறுதுன்னாக்கா அப்போ எங்கள் ஊர் வந்து ஊரல் ஊரப்பட்டின்னு ஓட்டிருக்கு. ஊரப்பட்டி, ஆமாம், அதனால தான் ஊறிக்கிட்டே இருக்கு எங்களுக்கு தண்ணி. சரி, இந்த தண்ணியோட சிறப்பு அம்சங்கள்லாம் என்ன? மூலிகை தண்ணி, மண் சக்தி இருக்கு. அந்த மண் சக்தினால குடிக்கிறதுக்கு இது கல்லடப்பு வராது, எந்த வியாதியும் வராது. இதில் இந்த சுத்து கிராம சுத்து வட்டாரத்தில் உள்ள கிராமம் வர அந்த தண்ணியை வந்து குடிச்சிட்டு டேஸ்ட்டை பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க. ஒரு நாளைக்கு குடிச்சிட்டு மறுநாள் வந்துட்டாங்க எல்லாருமே. அந்த ஏரியாவில் தண்ணியெல்லாம் பார்த்து சாப்பிட்டு பார்த்துட்டு ஒன்றும் இல்லை, இங்கே தான் வர்றாங்க தண்ணியெல்லாம். அது ஒரு நாளைக்கு போட்டால் எட்டு நாளைக்கு தண்ணி குடிக்கிறது மட்டும் வச்சுக்கிறாங்க. இந்த அந்த அதுல இருந்து அவ்வளவு தண்ணியாமா இந்த ஹோட்டல்ல கைஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த ஊர் மக்கள்லாம் வந்து தண்ணி எடுத்துகிட்டு இருக்காங்க. குடிச்சு பார்த்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இந்த தண்ணியை குடிச்சனால கல்லடைப்பு அதெல்லாம் வராது அப்படின்னு இந்த ஊர் மக்கள் நம்புகிறாங்க. அது இல்லாமல் இந்த தண்ணியை எடுத்துகிட்டு போயிட்டு சென்னையில் லேபில் டெஸ்ட் பண்ணும்போது இப்படி ரிப்போர்ட் வந்திருக்கு, நிறையா இதில் தாது பொருட்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஊர் மக்கள் ரொம்ப கொடுத்து வச்சவங்க. ஏன்னா இப்படி ஒரு மலையடி வாரத்தில் நிறைய பேர் எவ்வளோ செலவு பண்ணி கேணி வெட்டி தண்ணி எடுப்பாங்க. எந்த ஒரு செலவும் இல்லாமல் இயற்கையாகவே ஒரு ஊற்று வந்துட்டுருக்கு. ஒரு சிறப்பான இடம் ஊரப்பட்டி, ஊரல் மலைக்கு கீழே இந்த ஒரு ஊத்து இருக்குது. ரொம்ப அற்புதமான இடம். உங்களுக்கு முடிஞ்சால் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு இந்த இடத்துக்கு வரணும்னு தோணுச்சுன்னா நீங்கள் வந்து இந்த தண்ணியை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஒரு அற்புதமான இடம்.